ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த கம்பெனியில் ரூம் இருக்குது, ஃபுட்டு இருக்குது, டிரான்ஸ்போர்டேஷன் இருக்குது, ஓடி இருக்குது, சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்குது, அண்டு அட்டண்டன்ஸ் அலவன்ஸாக 1000 ரூபீஸ் கொடுக்குறாங்க. அது போக நமக்கு யூனிஃபார்ம் ஷூ கொடுத்துட்றாங்க. முக்கியமாக சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குது. இப்படி எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நல்ல சேலரி பேக்கேஜில் வேலைக்கு எடுக்கிறாங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஹெச்ஆர் கான்டாக்ட் நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோக்குள்ளே கிடச்சிரும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனல் பேர் ஜாப் 7. நம்ம சேனலுக்கு தனியாக டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த லீடிங் பைக் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் இருந்து நம்மளை 3 விதமான டிபார்ட்மெண்ட் போஸ்ட் கேட்டகரி அடிப்படையில் வேலைக்கு எடுக்கிறாங்க. முதலாவது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ட் அசம்பிளி அப்படின்னு மொத்தம் 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. சரிங்களா, என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 10th 12th ஐடி டிப்ளமோ எனி டிகிரி படித்த மாணவர்கள் வரலாம் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. கொடுத்துருக்கிற படிப்பில் ஏதாவது ஒரு படிப்பு படித்தாலே போதும், கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடச்சிரும். ஓகேங்களா, லொக்கேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை நியர்பை உரக்கடம் கிட்ட இந்த கம்பெனி அமைஞ்சிருக்கு. அண்ட் இங்கே 8-hour shift ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்ததாக எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 3 years. அதாவது தரப்புலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்களுக்கு வேலை தெரியட்டாலும் பரவாயில்ல, உங்களை வேலைக்கு எடுத்து இந்த வேலை இப்படி பண்ணணும், இந்த வேலை இப்படி செய்யணும் அப்படிங்கிற ட்ரைனிங் பக்காவாக சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே தாராளமாக வரலாம். ஜெண்டர் கேட்டகரி ஆண்களை மட்டும் தான் நாங்கள் எடுக்கிறோம், 18 வயசுக்கு மேலே உள்ள ஆண்கள் வரலாம். பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூம் ஃபுட்டு கிடச்சிருது, டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்குது, யூனிஃபார்ம் அண்ட் சேஃப்டி ஷூ கொடுத்துறாங்க, அட்டண்டன்ஸ் அலவன்ஸ் கம்பெனி நார்ம்ஸ் பிரகாரம் லீவ் போடாமல் போனால் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓடி ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 ரூபீஸ் கொடுக்குறாங்க, ஷிஃப்ட் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே நமக்கான ஒரு பேசிக் பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பெனிஃபிட் எல்லாம் கிடச்சிரும். ஓகேங்களா, அடுத்ததாக டோட்டல் வேகன்சி கிட்டத்தட்ட ஒரு 80+ ஓப்பனிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம், எந்த ஒரு இன்டர்வியூமே கிடையாது. ஓகே ஃபைன். சேலரி எப்படி, 10th 12th நீங்கள் படித்தவராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 15.5 17 வரைக்கும் உங்களுக்கு, அதாவது 15,500 ரூபாயிலிருந்து 17,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஐடி படித்து முடித்தவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 18,000 16,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். டிப்ளமோ படித்து முடித்தவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா 18,500 to 16,500 இதுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டிகிரி படித்தவங்க டிப்ளமோ படித்த கேட்டகரியில் வருவீங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததான் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். வெண்டார் ரோடில் எடுக்கிறாங்க, நேரடியாக போகும்போது ஒரு ஜென்ரல் இன்டர்வியூ. ஜென்ரல் இன்டர்வியூ மீன்ஸ் உங்களை என்ன சொல்கிறதுனா, பேர் நம்மா ஹைந்தூர்லேருந்து வரீங்க, இப்படி தான் சின்ன சின்ன கொஸ்டின் தான் கேட்பாங்க. முதல்ல வர நபர்களுக்கு முதல் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 3 விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் யார்கிட்ட பணம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, யாரும் உங்ககிட்ட பணம் கேட்க போகிறது கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்பெனிக்கு போகும்போது ஏதாவது ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து கொடுக்கணும், ஐ மீன் கொண்டு போகணும் ஃபார் வெரிஃபிகேஷனுக்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் 10th எடுத்துகிட்டு போனாலும் சரி, டிகிரி மார்க்ஷீட் ஒன்று போனாலும் சரி, ஏதாவது ஒன்று ஜஸ்ட் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு, வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு நிறுவனத்தின் தரப்புலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் இதெல்லாம் கம்பல்சரியாக கொண்டு போகணும், மறக்காமல் கொண்டு போயிருக்கேன். ஓகேங்களா, நிறுவனத்தோட 3 கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க வீட்டிலேருந்து. அண்ட் ஆல்சோ பேசும்பொழுது ஜாப் 7 யூடியூப் சேனலில் பார்த்துருக்கீங்க. ஸோ நம்ம சேனல் நேம் சொன்னீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அவங்க உங்களுக்கு மேபி ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம், அந்த ஒரு ரீசனுக்காக தான் மறந்துடாதீங்க. ஓகேங்களா, வேறு எதாவது வேலை வாய்ப்பு உங்களுக்கு பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் போய் இந்த 2 வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய வேகன்சி காத்துக்கிட்டு இருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. சரி ஓகே காய்ஸ், இன்றைக்கான இந்த பதிவு ஒவ்வொருத்தருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். இந்த ஜாபை பற்றி உங்களோட தனிப்பட்ட கருத்து ஏதாவது இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம், நம்ம டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையோடு உங்களை சந்திக்க வரோம். நன்றி, பை பை.